போதைப் பொருட்கள் பதுக்கியவர்களிடம் மாதந்தோறும் மாமூல், சேலம் எஸ்ஐ சஸ்பெண்ட். கோவையில் நீடிக்கும் தொடர் பதட்டம் எதிரொலி, 4000 போலீசார் குவிப்பு, தீவிர கண்காணிப்பு. மதுரையில் ஆர்எஸ்எஸ் நிர்வாகி வீடு மீது பெட்ரோல் குண்டு வீச்சு, கோவை ஈரோட்டை தொடர்ந்து பரபரப்பு சம்பவம். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலை மோசமாகிவிட்டது, உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு அண்ணாமலை கடிதம். அண்ணாமலையால் தமிழக பாஜக நல்ல வளர்ச்சி, நட்டா புகழ்ச்சி. தமிழகத்தில் பன்றிக் காய்ச்சல் பாதிப்பு 1500 கடந்தது, புதுவையில் 9 நாளில் 110 பேர் பாதிப்பு. விண்வெளித்துறை மட்டுமில்லாமல் அனைத்து துறையிலும் இந்தியா வளர்கிறது, உலகின் முதன்மை நாடாக மாறும் என இஸ்ரோ முன்னாள் தலைவர் சிவன் நம்பிக்கை. தமிழகத்தில் சமூக சுற்றுச்சூழல் சேவைக்கு முதல் முறையாக கவர்னர் விருது, சான்றிதழுடன் 1 லட்சம் ரூபாய் ரொக்க பரிசு அறிவிப்பு. பழனி கோவிலுக்கு மீண்டும் 3வது வெஞ்ச் ரயில் சேவை, பக்தர்கள் மகிழ்ச்சி. போக்குவரத்து கழக ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு உயர்த்தப்பட்ட அகவிலைப்படி, நவம்பர் முதல் வழங்க அரசுக்கு ஹைகோர்ட் உத்தரவு. 2023 ஜூன் மாதம் சிங்கப்பூரில் உலக தமிழர் ஆராய்ச்சி மாநாடு, சின்னம் சென்னையில் வெளியீடு. தீபாவளி சிறப்பு பஸ்களில் செல்ல 30,000 பேர் முன்பதிவு, கூடுதல் பஸ்கள் இயக்க போக்குவரத்து கழகம் முடிவு. பழனி நவராத்திரி விழா நாளை தொடக்கம், 9 நாட்கள் தங்கரத புறப்பாடு கிடையாது. அனைவருக்கும் அனைத்தும் கொடுக்க நினைப்பவர் மோடி, பாரதிய ஜனதா மாநில தலைவர் அண்ணாமலை பேச்சு. இங்கிலாந்துக்கு எதிரான 3வது ஒருநாள் போட்டியிலும் வெற்றி, தொடரை கைப்பற்றியது இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி. தேனி கலெக்டர் பெயரில் போலி வாட்ஸ்அப், ஏமாற வேண்டாம் என அதிகாரிகளுக்கு கலெக்டர் அறிவுறுத்தல். தமிழுக்கு திமுக என்ன செய்யவில்லை, என்ன செய்தது என்று கேட்போருக்கு ஸ்டாலின் பதில். தமிழகத்தில் கலவரம் ஏற்பட்டால் போலீஸ்தான் பொறுப்பு, பயங்கரவாதிகளை ஒடுக்க நடவடிக்கை இல்லை என இந்து முன்னணி குற்றச்சாட்டு. உத்தரப்பிரதேசத்தில் ஆசிரியரை ஓட ஓட விரட்டி துப்பாக்கியால் சுட்ட 10வகுப்பு மாணவன், வகுப்பறையில் சக மாணவனுடன் சண்டையிட்டதை கண்டித்ததால் ஆத்திரம். காஞ்சிபுரத்தில் ஓடும் பஸ் கூரை மீது ஏறி மாணவர்கள் அட்டகாசம், ஆபத்தை உணராமல் ஆட்டம் போடுபவர்களை அடக்க வேண்டும் என ஆர்வலர்கள் வலியுறுத்தல். தமிழகத்தில் மேலும் 533 பேருக்கு கோவிட் உறுதி, 2 பேர் பலி, 5300க்கும் மேற்பட்டோருக்கு சிகிச்சை. அக்டோபர் முதல் வாரமே வருது 5G சேவை, 4G விட கட்டணம் குறைவுதான். ஜிபி முத்துவை பைக்கில் ஏற்றி கதறவிட்ட விவகாரம், யூடியூபர் வாசன் மீது மேலும் ஒரு வழக்கு. ராஜீவ் கொலை வழக்கு குற்றவாளி நளினிக்கு மீண்டும் பரோல், தாய் கோரிக்கையை ஏற்று 9வது முறையாக நீட்டித்தது அரசு. வன்முறையை தூண்டினால் குண்டர் சட்டம் பாயும், கோவை போலீஸ் கமிஷனர் எச்சரிக்கை. கோவையில் பதட்டம், 4000 போலீசார் குவிப்பு, புதிய உளவுத்துறை ஏசி நியமனம்.